இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ். பொள்ளாச்சியில் உதவி துணை காவல் கண்காணிப்பாளரை முரட்டிய விசிக தெற்கு மாவட்ட செயலாளரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 17 மாலை கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள வடக்குப்பாளையம் பிரிவில் விசிக சார்பில் வைக்கப்பட்ட பேனர்களை விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அகற்றக் கோரி காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் உதவி துணை காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங்கிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள அக்னி தீர்த்தம் அருகே கழிவுநீர் கடலில் கலப்பது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் பதிலறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கோவில் பகுதியில் உள்ள அக்னி தீர்த்தம் அருகே கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என ராஜேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் பதிலறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை நவம்பர் 23 தேதிக்கு ஒத்திவைத்தனர். கேரளாவில் இருந்து தஞ்சாவூருக்கு கடத்தப்பட்ட 1000 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கேரளாவில் இருந்து பட்டுக்கோட்டை பகுதிக்கு குட்கா கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட முயன்றனர். ஆனால் கார் நிற்காமல் சென்றதால் அதனை விரட்டி பிடித்த அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காரில் சுமார் 1000 கிலோ குட்கா பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் காரில் இருந்த 5 பேர் உட்பட 6 பேரை கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐயப்ப பக்தர்கள் 6 பேர் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 10-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தென்காசியில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். செங்கோட்டை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 6 பக்தர்கள் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு கோலப் போட்டி நடைபெற்றது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ்.